இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஜேசன் சஞ்சய் இருக்கிறார்ல, விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய், அவர் வந்து லைகாவுக்கு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த படம் வந்து ஒரு கிரிக்கெட் பேஸ்டு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. எஸ், கிரிக்கெட் பேஸ்டு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு யங் ஆக்டரை தான் வந்து நடிக்க போறாரு அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த யங் ஆக்டர் வந்து துருவிக்ரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த நிலையில, துருவிக்ரம் பண்ண போறாரா அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி தாப்பா பார்க்கணும் யார் இந்த படத்தில் லீடாக பண்ண போகிறாங்க. கிரிக்கெட் பேஸ்டு ஃபிலிம் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமில் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, லால் சலாம் வந்து அவ்வளோ பெருசாக போகல அப்படின் மாதிரி இருக்க, இவர் பண்ணுற படம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது, யார் வந்து லீடாக பண்ணுறாங்க, துருவ் விக்ரம் தானா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா வந்து துருவ் விக்ரம் வந்து இன்னொரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணுவாரா அப்படிங்க மாதிரி தெரில. இன்னொரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இப்போ அவர் வந்து மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ஒரு கபடி பிளேயர் பற்றின படம் வந்து ஒரு பயோகிராஃபியாக வந்து உருவாகிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்க, அவர் வந்து மீண்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அப்படி துருவிக்ரம் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் இவங்களோட காம்போல அப்படிங்கிற அந்த படம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.